என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் டு திருப்பதி. இந்த ட்ரிப்பை தமிழ்நாடு டூரிசம்ல நான் புக் பண்ணியிருந்தேன். ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் டிக்கெட் வந்துச்சு, ஏசி வால்வா பஸ் தான். நம்ம எந்த டென்ஷனுமே இல்லாமல் அவங்க கைட் படி போய் நேராக போய் சாமி பார்த்துட்டு வர வேண்டியதுதான். எந்த வேலையுமே நம்மளுக்கு இருக்காது, லட்டுலேருந்து அவங்களே வாங்கி தந்துருவாங்க. பஸ்ல ஏறினதுமே பிஸ்கட் பாக்கெட்டும் வாட்டர் பாட்டிலும் கொடுத்துட்டாங்க. திருவள்ளூர்ல கரெக்டா 6 மணிக்கு பஸ் ஏறணும், 7:30 மணிக்கெல்லாம் திருத்தணிக்கு வந்தாச்சு. அங்க போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. நாங்க போன பஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா புஷ்பேக், ஃபுல் ஏசில சூப்பர் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் திருத்தணியில் ஹோட்டல் தமிழ்நாடுல ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் கேசரி, வடை, அப்புறம் இட்லி, பொங்கல், கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்தது. அடுத்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்டில் வந்தால் காஃபி இருந்துச்சு, காஃபி குடிக்கிறாங்க, காஃபி குடிச்சிக்கலாம். காஃபி குடிச்சிட்டு திருப்பியும் பஸ்ஸில் ஏறியாச்சு. ஒன்னே ட்ரிப்பில் இப்போ திருத்தணியில் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்னை போயிட்டுருக்கோம், சாரி திருப்பதி போயிட்டுருக்கோம். நல்லா கவனிங்க, நம்ம பஸ் கீழ் திருப்பதி வரைக்கும் தான் சார் அலவுடு, ஓகேங்களா? நம்ம பஸ் கீழே திருப்பதி வரைக்கும் தான் அலவுடு, மேல் திருப்பதிக்கு நம்ம பஸ் அலவுட் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்றோம்னா, கீழ் திருப்பதி போயிட்டு கவர்மெண்ட் பஸ் எப்பிஎஸ்ஆர்டிசி நான் ஏசி பஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த பஸ் மாறிடுவோம். மாறினதுக்கு அப்புறம் மேல் திருப்பதி போகலாம், சரிங்களா? போற வழியில செக்கிங் பாயிண்ட் வரும், உங்களோட லக்கேஜ் தேவையான லக்கேஜ் கையில் எடுப்பீங்க. அந்த லக்கேஜ் செக் பண்ணிட்டு திரும்ப சேம் பஸ், நான் என்ன பஸ் நம்பர் இருக்கிறத பக்கத்தில் போகும்போது சொல்றேன், அந்த பஸ்ஸே சேம் பஸ் தான். செக்கிங் முடிச்சுட்டு கரெக்டாக அந்த பஸ்ஸுக்கு வந்துடுங்க, சரிங்களா? எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேலே மலை ஏற ஆரம்பிக்கலாம். மேலே போனதுக்கு அப்புறம் முடிக்காணிக்க செலுத்துறவங்க இருக்கீங்களா, முடிக்காணிக்க, ஓகே, அவங்க மட்டும் நான் தனியாக அழைச்சிட்டு போயிடுவேன். மற்றவங்க காட்டேஜில் போய் வெயிட் பண்ணணும், ஓகேவா? அவங்க கம்பல்சரி நான் அழைச்சிட்டு போய் அந்த காணிக்க செலுத்தணும், என்னோட ப்ரோட்டோகாலாக தான். அவங்களை அழைச்சிட்டு போகிற வரைக்கும் நீங்கள் காட்டேஜில் டெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவீங்க, கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் சாகணும். வந்ததுக்கு அப்புறம் உங்கள் தர்ஷன டிக்கெட்டை நான் கையில் தருவேன், அது வரைக்கும் உங்கள் தர்ஷன டிக்கெட் என்கிட்ட தான் இருக்கும், சரிங்களா? உங்க தர்ஷன் டிக்கெட் இல்லாம உங்களால தர்ஷனம் பார்க்க முடியாது. ஸோ அதனால வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வந்தோடனே உங்க தர்ஷன் டிக்கெட் கொடுத்துட்டு காட்டேஜில் வச்சு உங்க மொபைல் போன்லாம் கலெக்ட் பண்ணிப்பேன், சரிங்களா? நீங்க ட்ரெஸ் கோடோட ப்ராப்பர் அனுப்பிங்க, என்ன ட்ரெஸ் கோட் இப்போ ஃபாலோ பண்ணி சொல்றேன், சரிங்களா? வந்ததும் அழைச்சிட்டு நேரம் எங்க போகணும், தர்ஷன கேட்ல போய் உங்களை ட்ராப் பண்ணிடுவேன். நீங்க தர்ஷனம் முடிச்சுட்டு எங்க வர சொல்றனோ அங்க வரணும். கரெக்டாக எங்க வரணும் தெரியுமா சார்? தமிழ்காரங்க தான் முக்கால்வாசி இருக்கீங்க, நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, நீங்க தர்ஷனம் முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க. தர்ஷனம் முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது ஆப்போசிட்ல குளம் இருக்கும், சரிங்களா? எக்ஸிட் கேட்ல லெஃப்ட் சைட் திரும்பினீங்கன்னா லட்டு கவுண்டர் வரும், ரைட் சைட் திரும்பினீங்கன்னா வெளியே வரலாம், கோயிலை விட்டு வெளியே போற எக்ஸிட் பாயிண்ட் வரும். ஏற்கனவே நிறைய பேர் வந்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். மெயின் கோயிலுக்கு ஆப்போசிட்ல மேல அனுமன் கோயில் இருக்கும் இல்லையா, மெயின் கோயிலுக்கு ஆப்போசிட்ல தலகோபுரத்துக்கு நேர் ஆப்போசிட்ல மேல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். படி ஏறினா ஆஞ்சநேயர் கோயில் வரும். படி ஏறதுக்கு முன்னாடியே ரைட் சைடு கீழே ஒரு ஷெட் இருக்கும், ஆடிட்டோரியத்தோட, சரிங்களா? அந்த ஷெட்ல தான் சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நேரம் என்ன வந்து பார்த்துட்டு ஒரு அட்னஸ் கொடுத்துட்டு நீங்க காட்டேஜ் போகலாம், ஓகேவா? காட்டேஜ் எப்படி போகணும்னா, படி ஏறி ரைட் திரும்பினா ஆர்ச்சிருக்கோம், ஆர்ச்சி வழியா ஒரே ஸ்டேட் தான் நம்ம காட்டேஜ். அது எங்க வந்து முடியுங்கிறத நான் காட்டேஜ் வச்சு காட்டுறேன், ஓகேங்களா? காட்டேஜ் போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ண மொபைல் போன் காட்டேஜ்ல இருக்கோம், கலெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம திரும்ப வேற பஸ் அரேஞ்ச் பண்ணி கீழே இருக்கிறோம். போறதுக்கு ஒரு பஸ் வர்றதுக்கு ஒரு பஸ், சரிங்களா? தனித்தனி பஸ் தான், சேம் பஸ் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, சேம் நம்பர் சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வேற பஸ் அரேஞ்ச் பண்ணி கீழே இறங்கலாம். கீழே இறங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கான லஞ்ச் கீழே பிரைவேட் ஹோட்டலில் ரெடி பண்ணியிருக்கோம், அரேஞ்ச் ஆயிடுச்சு, சரிங்களா? பஸ் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம பழைய பஸ் வால்வோ 379 நம்ம பஸ் நம்பர். இன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் பேர் அதான், உங்கள் பேர் அதான், நான் உங்களை செல்லமா அப்படி தான் கூப்பிடுவேன், ஓகேங்களா? நிக்னேம் அதான் 379. பஸ் மாறினதுக்கு அப்புறம் ஹோட்டல் போயிட்டு உங்களுக்கான லஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் திருச்சானூர். ஸோ நல்லா கவனிங்க, திருச்சானூர் வந்து வீக்லி 5-6 days, வெள்ளிக்கிழமை தவிர்த்து 6 நாளும் நடை சாத்திடுவாங்க. எத்தனை மணினா 5:30 to 7:30 அப்ராக்சிமேட் டைம், சரிங்களா? எக்ஸாக்டாக என்ன டைம் சொல்ல முடியாது, அப்ராக்சிமேட் டைமிங் இதுதான், ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கீழே வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கேட்டை ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 5:30 முன்னாடி போனோன்னா தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா உங்கள் விருப்பம் கேட்டுட்டு உங்களுக்கு ஓகேனா கோபுர தர்ஷனம் பார்த்துட்டு நம்ம சென்னை கிளம்பலாம். இல்லை நான் தர்ஷனம் பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னால் கூட
நம்ம திருப்பதி போயிட்டு என்னென்ன பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. அவங்களோட ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டாங்க. ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம ஃபோன் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழ் திருப்பதிக்கு வந்தாச்சு. கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு தனியாக பஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த பஸ்ஸில் ஏறிட்டு நம்ம போயிட்டு அங்கே செக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான் திருப்பதிக்கு. திருப்பதி போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம், கொஞ்சம் டைம் இருக்காது. ஸோ கொஞ்சம் இன்றைக்கி சாட்டர்டே வேறு, நாங்கள் போனது சாட்டர்டே, அதனால் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் வீடியோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எடுக்க முடியல. இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ், மேல் திருப்பதிக்கு என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போன பேக்லாம் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு மேல் திருப்பதிக்கு கிளம்பியாச்சு. இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா திருவள்ளூர்லேருந்து ஒன் டே ட்ரிப்பு. திருவள்ளூர் டு திருப்பதி காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் சாட்டர்டே புக் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா மேல் திருப்பதி போகிற வழி ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. பத்மாவதி கோயிலுக்கு போகிறதுக்கு செலவு எல்லாமே நம்ம தான், என்ட்ரி டிக்கெட்ல இருந்து எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். மேல் திருப்பதிக்கு போனதும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காமனாக ஒரு காட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. அந்த காட்டேஜில் போயிட்டு நம்ம நம்மளோட லக்கேஜ்லாம் அங்கே வச்சுட்டு செல்ஃபோன் அவங்கள்ட்டே ஒப்படைச்சிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து திரும்பி வாங்கிக்க வேண்டியதுதான். நாங்கள் கரெக்டாக 12 மணிக்கு க்யூவில் போய் நின்னோம். கரெக்டாக 4 மணிக்கெலாம் வெளில வந்துட்டோம். வெளில வந்துட்டு எல்லாரும் வெளில வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆனிச்சு. 5 மணிக்கெலாம் மேல் திருப்பதியிலேருந்து கீழ் திருப்பதிக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி 7 மணிக்கெலாம் லஞ்சு சாப்பிட்டோம். அப்புறம் திருப்பவும் 10 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க திருத்தணியில். திருப்பதி ட்ரிப் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆசம் அரோமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.